வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து அத்தி நர்சரி அத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கூட பேச இருக்கார் மூர்த்தி அவர்கள். வணக்கம். 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 உலகக்கே உணவளிக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் டாக்டர் விவசாய சேனலை சேர்ந்த நேயர்களுக்கும் என்ன அருமை வணக்கம். எனது பெயர் மூர்த்தி. நாம் இன்று பார்க்க போகிறது என்னென்றால் அத்தி விவசாயிங்க. நாம் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூனை ரெட், டயானா ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோங்க. இதில் பூனை ரெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி வச்சதுலேருந்து மூணாவது மாதத்துலேருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகுங்க. ஆறாவது மாதத்துலேருந்து பழம் பறிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூனை ரெட் ஆகுங்க. இந்த செடி வச்சு பார்த்திங்கன்னா இப்போ 6 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. இது இப்போ வந்து பழம் கொஞ்சம் பறிச்சுட்டுங்க, இன்னும் கொஞ்சம் பழம் இருக்குங்க. இது அதே மாதிரி அந்த ரேட்டில் இருக்கிறதெல்லாம் டயானா தீ இருக்குங்க. அது வந்து வச்சும் அதுவும் 6 மாதம் ஆகுதுங்க. அதுவும் காய்களோடு இருக்குங்க. அத்தியை பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை. இதுக்கு நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும்? முதல்ல நீங்கள் இதை பற்றி சொல்லியிருந்தீங்க, பட் இது விளக்கமாக எங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் தான் கேட்கணும். பர் பிளான்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தேவை? சார், இது நல்ல கேள்விங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம நடவு பண்ண உதவுமே டெய்லியும் நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது உயிர் பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம டெய்லியும் ஒரு செடிக்கு ஒரு 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொடுக்கணுங்க. ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா செடி ஓரளவுக்கு உயிர் பிடிச்சி இந்த அளவுக்கு வந்த பின்னாடிங்க நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள், அதாவது 3 நாட்கள் விட்டு 3 நாள் இடைவெளியில் ஒரு செடிக்கு நீங்கள் ஒரு 20 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குங்க. சரிங்க. இப்போ அத்தி வந்து லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில தரப்பு வந்து என்னென்று பார்த்தீங்கன்னா அத்தியால் எங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுடைய புரிதல் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அத்தியை பற்றிய நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஐயா, அது நல்ல கேள்விங்க. இது வந்து மக்களிடம் தவறாக சித்தரிக்கப்படுகிறதுங்க. எல்லாருமே அத்தி வந்துங்க, நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிறோம், 300 ரூபாய்க்கு விற்கிறோம், இவ்வளவு ஈல்டு வரும், அவ்வளவு ஈல்டு வரும், ஏக்கருக்கு இவ்வளவு ஈல்டு வருங்கிற அந்த மனக்கணக்கில் விவசாயிகள் எல்லாருமே அந்த அத்தியை விவசாயம் பண்ண ஆரம்பித்த பின்னாடி நமக்கு ஏக்கருக்கு 10 லட்சரூபா கிடைக்குமா, 20 லட்சரூபா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் மக்கள் வந்து இதை விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும் போது ஒரு நஷ்டகரமான விவசாயமாக அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது, ஒரு சில பேர் அதிகமான விலை கொடுத்து செடி வாங்கி வைக்கிறதுனால அவங்க எதிர்பார்த்த பலன் இல்லாதும் போது அவங்களுக்கு நஷ்டகரமாக தெரியுதுங்க. ஆனால் அத்தி உண்மையாலுமே லாபகரமான ஒரு விஷயந்தாங்க. மூர்த்தி, இப்போ அத்தியை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் வந்து சில விஷயங்களை தெரியப்படுத்துங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அத்தி வந்து என்ன பருவநிலையில் வந்து செடி நம்ம நடவு பண்ணதுலேருந்து எவ்வளோ நாட்களில் வந்து நமக்கு வந்து இதுக்கு நல்ல ஹேர்வெஸ்ட் கிடைக்க ஆரம்பிக்கும், வருடத்திற்கு எத்தனை முறை வந்து இதுக்கு அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம், அதே மாதிரி வந்து நம்ம அத்தியை வந்து எவ்வளோ காலநிலையில் வந்து நமக்கு ஈல்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஐயா, அத்தி இது ஒரு நல்ல கேள்விங்க. அத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மே இந்த மாதங்கள் தவிர வருடம் முழுக்க எப்போ வேணாலும் வைக்கலாங்க. ஜூன் ஜூலையில் அதுக்கு பின்னாடி எப்போ வேணாலும் வைக்கலாம். ஏப்ரல் மேயில் வந்து அதிகமான வெயில் இருக்குங்கிறதுனால ஏப்ரல் மேயில் நமக்கு வேண்டாம், மற்ற எப்போ வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. அத்தி வந்து வச்ச 3வது மாதத்துலேருந்தே ஈல்டு ஸ்டார்ட் ஆகிடுங்க ஐயா. 8 மாதங்கள் வரை இது தொடர்ந்து பழம் கொடுக்கக்கூடியதான். 8 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பழம் எடுத்துகிட்டே இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு செடியில் 4-5 பழம் கிடைக்குங்க. சரிங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ நம்ம மகசூல் ஈட்ட முடியும் எதிர்பார்க்கலாம்? ஆ, இது நல்ல கேள்விங்கய்யா. இப்போ நம்ம 7 அடி 7 அடி இடைவெளி இதில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்களாங்க 900 செடி நம்ம இதில் வச்சுருக்கோம். வருடத்திற்கு நாம் ஒரு செடியில் இருந்து 20 கிலோ வரைக்கும் பழம் கிடைக்குங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 900 செடிக்கும் கிட்டத்தட்ட 18 டன் பழம் எடுக்கலாங்க. சரிங்க. இப்போ வந்து அத்தி நம்ம சொல்கிறோம், இப்போ வந்து அத்தி பழங்கள் வந்து எப்படி மக்களினுடைய மனநிலை, அதாவது வந்து விவசாயிகள் அல்லாதவர்கள் இந்த வாங்குபவர்கள் அதாவது பையர்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க? இதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குங்க ஐயா. ஏன்னா அத்தியில் வந்து கிட்டத்தட்ட 20 விதமான மதிப்பு கூட்டு பொருள் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் அது ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா தாக்கத்துக்கு பின்னாடிங்க இம்யூனிட்டி பவர் எதுல அதிகமாக இருக்குங்கிறதோ அதை எல்லாரும் மக்கள் இன்னைக்கு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அத்தி தாங்க. ஏன்னா உடனடியாக நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் கூட்டுறதுக்கு அத்திக்கான அந்த சக்திகள் இருக்கிறதுனால. ரெண்டாவது, பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் அத்தி மிக சிறந்த மருந்துங்கிறதுனாலையும்
இரத்த சோகை ஒரு சில புற்றுநோய்களுக்கு இது மருந்தாகிறதுனாலையும் அத்தியை நிறைய இன்னைக்கு விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க, இவ்வளோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ லாபம் ஈட்ட முடியும், எவ்வளோ லாபகரமான தொழிலாக இருக்கும் அது அத்தி? ஆ, இது நல்ல கேள்விங்கய்யா. எல்லோரும் என்ன கணக்கு போடுறாங்கன்னா, ஒரு கிலோ கடையில் விற்கும் போது 200 ரூபாய்க்கு விற்கிது, ட்ரை ஃப்ரூட் 1000 ரூபாய்க்கு விற்கிது, எல்லோரும் அந்த கால்குலேஷனே போட்டுடுறாங்க. ஆனால் விவசாயிக்கிட்ட யாரும் அந்த ரேட்டுக்கு வாங்குறது இல்லைங்க. விவசாயிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் கிலோ எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போதுங்க, நம்ம இந்த தோட்டத்தையே எடுத்துக்கோங்க. இந்த தோட்டத்தில் வந்து நம்ம 900 செடி வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட 18 டன் நம்ம இதிலேருந்து எடுத்துகிட்ருக்கோங்க. வருஷத்துக்கு நமக்கு ஒரு 5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு இன்கம் கிடைக்குங்கய்யா. சரிங்க, இதுக்கு வந்து செலவுன்னு பார்த்தோன்னா, இதுக்கு கல்டிவேஷன்லேருந்து இதுக்கு வந்து நடவு பண்ணதுலேருந்து அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் மவுண்டிங்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷனில் வரைக்கும் எவ்வளோ செலவுகள் ஆகுது? அதாவதுங்கய்யா, இது நல்ல கேள்விங்கய்யா. ஏன்னா இது 900 செடி வச்சுருக்கேங்கய்யா, நம்ம செடி வந்து 60 ரூபா அந்த ரேஞ்சு தாங்கய்யா. கிட்டத்தட்ட அதுவே 54000 ரூபா வந்துடுதுங்க. ட்ரிப்ரிகேஷன், உரங்கள், மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு 25000 ரூபா ஆகுதுங்கய்யா. கிட்டத்தட்ட ஒரு 80000 ரூபா நமக்கு இதோட செலவுகள் ஆகுதுங்கய்யா. மற்றபடி நீங்கள் மற்ற பராமரிப்பு செலவுகள் இதில் பெருசாக இல்லைங்கய்யா. ஏன்னா நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால, நம்மக்கிட்டேயே மாடு இருக்குது, நம்மகிட்ட இருந்து தான் எருவு கொடுத்துக்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த செலவுகள் எதுவுமே இல்லைங்கய்யா. மற்றபடி இதில் பெரிய அளவுக்கு செலவுகளோ எதுவோ எதுவும் இல்லை. இது மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா விவசாயத்தோட இது லாபகரமாக இருக்குங்க. நம்ம கூட மூர்த்தி அவர்கள் வந்து அத்தியை பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துட்ருக்கார். மேலும் சில கேள்விகள் மூர்த்தி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர் கிராப்ஸ்ன்னு அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி ஊடு பயிர்கள்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அத்தியில் இது பாசிபிளா? என்னென்ன பயிர்கள் பண்ணலாம்? கண்டிப்பாக இது பாசிபிளுங்க. அத்தியில் நீங்கள் எல்லா விதமான ஊடு பயிர்களும் பண்ணிக்கலாம். இந்த செடிகளை பாதிக்காத ஊடு பயிர்கள் எதை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர் கிராப்பும் நம்ம பண்ணிக்கலாங்க. நீங்கள் மரங்கள் வைக்கலாம், மகோக்கனி, இது ஒரு சில ஏரியாவில் சில்வர் ஓக்கெல்லாம் வைக்கிறாங்க, வேம்பு, தேக்கு, நீங்கள் எதை வேணாலும் இன்றக்கிறப்ப அதுக்குள்ள அது பார்டரில் பண்ணிக்கலாங்க. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்பூசணி பண்ணலாம், வேர்க்கடலை பண்ணலாம், தக்காளி பண்ணலாம். நாங்கள் இதில் தக்காளி பண்ணியிருக்கோங்க, தக்காளி பண்ணியிருக்கலாம். சில விதமான காய்கறிகள் எல்லாமே பண்ணலாம். இன்றக்கிராப்புக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெங்காயம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சரிங்க, இப்போ அத்தியில் வந்து கலை நிர்வாகம் எப்படி இருக்கணும், வீடிங் எப்படி இருக்கணும்? அந்தளவுக்கு இதில் ஒன்றும் கலைகள் இல்லைங்க. கலைகள் இல்லை. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பாக போடுறப்ப, ட்ரிப்பாக போடும் போது கலைகள் இல்லைங்க. நீங்கள் வாய்க்கால் முறையில் மெத்தேட் பண்ணும் போதுங்க கலைகள் இருக்கும். அதை நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கலைகளை இது பண்ணிக்க வேண்டியிருக்கும். சரிங்க, இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம இருக்கோம், இந்த தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டிஸை வச்சுருக்கணும் இன்னொரு முறை சொல்லுங்கள். ஆ, இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூனை ரெட், டயானா, இரண்டு விதமான வெரைட்டி இங்கே இருக்குங்க. சரிங்க, உங்கள் முன்னாடி இருக்கிற பிளான்ட் வந்து பூனை ரெட்டுங்களா? ஆ, இது பூனை ரெட். பூனை ரெட்டில் இப்போ வந்து பூனை ரெட்டில் என்ன அளவில் வந்து காய்கள் வர ஆரம்பிக்கும், பழம் வந்து என்ன ஸ்டேஜில் வராது? இது நல்ல கேள்விங்க. பூனை ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30-50 கிராம் வரைக்கும் இருக்குங்க. டயானாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-80 கிராம் வரைக்கும் உங்களுக்கு பழங்கள் வருங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன கம்பேரிசன்? இது கம்பேரிசன் பூனை ரெட் வந்துங்க அளவில் அதிகமான பழங்களை கொடுக்குங்க, எல்லா கண்டிஷன்ஸுக்கும் வருங்க. ரெண்டாவது இது வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஷேரில் இருக்கும், அழகமாக அதிகமான பழங்களை கொடுக்கும், சைஸ் கொஞ்சம் சின்னதாக வருங்க. நீங்கள் இதுவே டயானா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பழங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும், ஆனால் நல்ல சுவையான ஒரு தன்மையோடு இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வருங்க, எல்லோ கலரில் இருக்குங்க. உங்களுக்கு பழங்களோட டேஸ்ட்டுக்கு இதை விட கொஞ்சம் கூடுதலாக அது அதிகமாக இருக்குங்க. சரி மூர்த்தி, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அத்தியை வந்து ஷேர் நெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன? ஷேர் நெட்டில் பண்ணுறதும் ஓப்பன் ஃபீல்டில் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும், என்ன ஈல்டிங் அதிலிருந்து அதிகமாக எடுக்க முடியுங்களா, என்ன என்ன அதனால பெனிஃபிட்ஸ் என்ன? இது ஒரு நல்ல கேள்விங்க. எல்லா மக்களாலையும் ஷேர் நெட் போட்டு செலவுகள் அதிகமாக பண்ண முடியாதுங்கய்யா. இது மக்கள் வந்து நஷ்டமடையாமல் லாபகரமாக விவசாயம் பண்ணுங்கிறதுக்காக அத்தி நாங்கள் இது பண்ணுறோம். நீ ஷேர் நெட்டில் போடும் போதுங்க ஈல்டிங் அதிகமாக இருக்குங்கய்யா. இப்போ நாங்கள் இதில் ஓப்பன் வெல்ல 20 கிலோ எடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஷேர் நெட்டில் நீங்கள் 40 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. இது என்ன அப்படின்னா மழைக்காலங்களில் ஒரு சில மழைக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விழுக ஆரம்பிக்குங்க. அது எதுவே நம்ம மார்க்கெட் பண்ண முடியாது. அதுவே நம்ம ஷேர் நெட்டில் போடும் போதுங்க அந்த புள்ளி விழுகிற தன்மைகளும் நோய் தாக்குதல் அதிகமாக இல்லாமல் இருக்குங்க.
அதனால் ஷேர் நெட்டில் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா விவசாயிகளாலையும் ஷேர் நெட் போட்டு பண்ண முடியாதுங்க. அதனால் ஓப்பன் வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் நெட் பண்ணுறவங்களோட ஓப்பன் வெல் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதில் 20 கிலோ ஒரு செடிக்கு எடுக்கலாம் அப்படின்னா ஷேர் நெட்டில் பண்ணும்போது 40 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. சரிங்க, தொடர்ச்சியாக வந்து அத்தியை பற்றிய விஷயங்கள் விவரங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு வந்துட்ருக்கீங்க. அத்தி வந்து நல்ல பலன் தரக்கூடிய இப்போ ஒரு பயிராக தான் இப்போ பார்த்துட்டு வராங்க. அதாவது போது விவசாயிகள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்துது. அத்தி, நாவல், இது நெல்லி, இது போன்ற பயிர்கள் வந்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது போல விஷயங்கள் வந்து இந்த விழிப்புணர்ச்சி இல்லாதனால தான் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்றதில்ல அப்படின்னு நினைக்கிறோம். எங்கள் சேனல் வழியாக நிறைய இயற்கை விவசாயம் வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து விவசாயிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு விவசாயி ப்ளஸ் வந்து ஒரு அத்தி நர்சரி வச்சு நடத்தக்கூடிய ஒரு நபர், விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன ஒரு கோரிக்கையாகவோ உள்ள ஒரு விழிப்புணர்ச்சியோ நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற பட்சத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவதுங்க, ஆரம்பத்தில் இது அத்தி பற்றி தப்பான கண்ணோட்டம் தான் மக்கள்கிட்ட எல்லாமே இருந்ததுங்க. அத்தி வந்து பார்த்திங்கன்னா செடி 150 ரூபா, ஏக்கருக்கு வச்சோம்னா நமக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும், இது பின்னாடி ஃப்யூச்சரில் இவ்வளோ போகும் அவ்வளோ போகும் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு அந்த பயங்கள் இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில் கிலோ 200 ரூபா 300 ரூபாங்கும்போது இதை வாங்குவாங்களா, இது பண்ண முடியுமா, எல்லா இடத்துலையும் இதுக்கான மார்க், அதாவது இதுக்கான சந்தைப்படுத்துதல் சாத்தியமா அப்படிங்கிற பயம் மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் இருந்ததுங்க. போக 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 மக்கள் எல்லாருமே இது ஒரு கரெக்டான வேலை, அதாவது 60 ரூபாய் செடிங்கும் போதுங்க மக்கள் அது கரெக்டாக ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் இன்னைக்கு கரெக்டான ரேஞ்ச் போயிட்டுருக்கு. அதாவது 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் கிலோங்கும் போது அதுவும் மக்களுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லா மக்களும் வாங்குறாங்க. இப்போ நாமளே ஒரு கன்சியூமர் அப்படிங்கும் போது கிலோ 300 ரூபாங்கும் போது நம்ம வாங்க மாட்டோம், 50 ரூபாயிலேருந்து 80 ரூபாயில் இருக்கிற எல்லார் மக்களும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கன்சியூமருக்கும் நல்லாயிருக்கு, விவசாயிகளுக்கும் லாபகரமாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. மூர்த்தி, இப்போ நிறைய இது விவசாயிங்க என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாவல் வச்சிட்டோம், அத்தி வச்சிட்டோம், மாதுளை வச்சிட்டோம், மா வச்சிட்டோம், ஆனால் வந்து இது வந்து ஒரு ரேர் சீசனில் இல்லை அன்சீசனில் எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைச்சிருது அப்படின்ற பட்சத்தில் சந்தைப்படுத்துதல் வந்து ரொம்ப எங்களுக்கு இக்கட்டாக இருக்குது, விலை வீழ்ச்சியாக அடைஞ்சிருது. இப்போ வந்து ஒரு ஒரு மாவட்டத்தில் வந்து 2-3 விவசாயிகள் வந்து அத்தி பயிரிட்டு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் 200 பேர் பயிரிட்டு இருந்ததா எங்களுக்கு வந்து விலை வீழ்ச்சியாக தான் இருக்குது. அந்த விலை வீழ்ச்சியை வந்து நாங்கள் எப்படி மதிப்பு கூட்டுறதா மாற்றுறது? ஒருவேளை வந்து நாங்கள் வந்து அத்தி நர்சரி வச்சிருப்பவர்களோ இல்லை எனக்கு எங்களை விவசாயிக்கு ரிலேட்டடாக யார் இருக்கிறாங்களோ ஒரு அமைப்பை சார்ந்தவர்களோ அவங்க இருந்தால் சந்தைப்படுத்துதல் அந்த வணிகம் செய்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன பதிவுகளில் செய்ய விரும்புகிறீங்க? ஐயா, இது ஒரு நல்ல கேள்விங்க. அதாவது எல்லா மக்களுக்கும் இதோட விலைகள் அதிகமாக இருக்குங்கிற ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா கடைகளில் விற்கும் போது 150 ரூபா 200 ரூபா விற்கும் போது எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குங்க. ரெண்டாவது, எல்லாராலையும் சந்தைப்படுத்த முடியறது இல்லைங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் அத்தி இல்லைங்க, மகாராஷ்டிராவிலேருந்து உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹெக்டேர் பண்ணும்போது அவங்களால் அது சாத்தியப்படுத்த முடிஞ்சதுங்க. அது பரவலாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க. தமிழ்நாட்டில் 1-2 நம்ம அப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போதுங்க மார்க்கெட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ தமிழகத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான கம்பெனிகள் இங்கே ரெடி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் இப்போ ட்ரை ஃப்ரூட் பண்ணுறாங்க, ஜூஸஸ் பண்ணுறாங்க, மில்க் ஷேக் பண்ணுறாங்க, கேண்டிஸ் மிட்டாய் ஜாம் பண்ணுறாங்க, ஊறுகாய் தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் இங்கேயே தயாரிக்கும் போதுங்க இது மார்க்கெட் பண்ணுறதுக்கு இப்போ சாத்தியமாக இருக்குங்க. அதே மாதிரி நான் இந்த அத்தி விவசாயம் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் விலைகளை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க, கடையில் விற்கிறாங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இந்த விலையை மட்டுமே மக்கள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அந்த விலைகளை எதிர்பார்க்காதீங்க. 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா இதுதான் எல்லாத்தாலையும் சாத்தியப்படுத்த முடியுங்க. இந்த விலைகளை விற்கும் போதுங்க நமக்கும் நஷ்டகரமாக இல்லை லாபகரமாக இருக்குங்க. மூர்த்தி, நான் ஒரு விவசாயியாக இருந்து ஒரு விவசாயி இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கார், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கார், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கார் அப்படின்னா உங்களை எப்படி நேரடியாக வந்து அணுக முடியும்? நாங்கள் செடிகள் வேணும் பட்சத்தில் எப்படி உங்களை நேரடியாக வந்து பார்க்கலாம்? ஐயா, நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பண்ணிகிட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடுகளை 10 இடத்துல நாங்கள் பண்ணிகிட்ருக்கேங்க. 10 இடத்துல நாங்கள் அங்கங்கே செடிகளை கொண்டு வந்து அங்கங்கே இது, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக காஸ்ட் ஆகிறதுனால இது பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நாங்கள் செடிகள் வந்து 60 ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறோம். இல்லை, அது சாத்தியமா? 60 ரூபாய்க்கு கொடுக்கறது சாத்தியமா? இல்லைங்க, 60 ரூபாய் கொடுக்க முடியுங்க, அது சாத்தியமாங்க. ஏன்னா எங்களுக்கு தயாரிப்பு செலவுகள்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ளே தான் அடக்காகுது.
அதனால 60 ரூபாய்க்கு எங்களால் விவசாயிகிட்ட கொடுக்க முடியும். அடக்கு விலை 50 ரூபாய் ஆகுது, 10 ரூபாய் நம்ம லாபம், 60 ரூபாய் கொடுக்கறதுக்கு பாசிபிள் அப்படின்றீங்க. ஆமாங்கய்யா. இல்லை எல்லா வெரைட்டியும் கொடுக்கறதுக்கு சாத்தியமா? எல்லா வெரைட்டியும் கொடுக்கலாங்க ஐயா. ஏன்னா அப்படின்னா பூனை ரெட்டும் ஆப்கான் வெரைட்டியும் அதிகமான பதியங்களை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணும்போது அது அதிகமாக கொடுக்கலாங்க ஐயா. நமக்கு வந்து டயானாவும் டர்க்கி ப்ரௌனும் அதிகமாக நம்ம பதியங்கள் வந்து நம்ம கண்டிஷன்ஸ்க்கு அதிகமாக வரதில்லைங்க. அதனால் அதுக்கு கம்மியாக தான் கொடுக்க முடியுங்க. பூனை ரெட்டு ஆப்கான் வெரைட்டி அதிகமாக கொடுக்கலாங்க. 60 ரூபாய்க்கு எல்லா செடிகளும் கொடுக்கலாம். நம்ம மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.